அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்பியான கோபி 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சூடாக இருக்க தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க அந்த பூச்சி அதுங்கெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும், இறந்து மேலே வந்துடும். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் முதல்ல நான் ஒரு பெரிய கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். மைதா மாவும் 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதுலேயே நான் வந்து காரத்துக்காக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் தாங்க இது. இப்போ அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கலருக்காக நான் வந்து கேசரி கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சமாக, அதாவது நமக்கு ஆல்ரெடி கோபியில் தண்ணி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. பத்தாத பட்சத்தில் தண்ணி நீங்கள் லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் அவர் வந்து இதை அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கோபியில் வந்து ஊறியிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தெளித்து கலந்து விட்டுக்குங்க. இப்போது ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இந்த கோபியெல்லாம் நாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் இந்த கோபியை வந்து இதில் போடும்போது அந்த மாவு வந்து பிரிஞ்சு வரலை, எண்ணெயில் நல்லா பைண்டிங் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா கோபியும் நீங்கள் இந்த எண்ணெயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சாலும் உங்களுக்கு மேலே மட்டும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். போட்ட உடனே கலராமல் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மாவெல்லாம் வந்து அதில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுங்க. பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதை வந்து நாம் அந்த கோபியில் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சுவையான கிறிஸ்பியான கோபி 65 ரெடி. கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவெல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.